ஒவ்வொரு வருடமும் எண்களை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம உறவுகள் 2025னா 9, 9 நம்பர்னா செவ்வாய், 9 பல தடவை கூட்டினாலும் அதே 9 தான், 9 எந்த நம்பரை கூட்டினாலும் அதே 9 தான்ங்கிறது 100க்கு 100 பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் முற்றிலும் மாறுபட்டது. இந்த 2025 அப்படிங்கிறதனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஹீப்ரோ பிரமிடில் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா சூட்சுமமாக வரக்கூடியது இந்த 4 நம்பர். 1 பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகம் இவர்களிடம் உண்டு. அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த அரசு வேலைகள் என்பது கிடைக்கும். ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தி ஆக்கக்கூடிய சூட்சுமங்கள், பல பேரிடம் நான் உருவிய சூட்சுமங்கள் இதெல்லாம். 1 சுகமே சொல்லையா. பக்தி இன்ஃபினிட்டி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் எண்களை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம உறவுகளுக்கு இந்த வருஷம் நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா சொல்லாமன்னு கேட்டப்போ ஐயா என்ன சொன்னீங்க, இல்லை இல்லை வெறும் பலன்கள் மட்டும் சொல்ல வேணாம், நம்ம அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லிடுவோம், லக்கி கலர் சொல்லுவோம், லக்கி நம்பர்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம், இந்த வருஷம் பொருளாதாரத்துக்கும் சில சூட்சமான விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்போம்னு. நீங்கள் அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது முற்றிலுமாக ஆட்டத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன, அதன் பலன் என்ன, பயன் என்ன, இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு பொதுநலனோடு ஒரு துல்லியமாக இந்த விஷயங்களை நாம் கணித்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு மாற்றம், அதன் மூலம் ஒரு ஏற்றம். 2025 வருடம் பொதுவாக எல்லா நியூமராலஜியும் என்ன சொல்வாங்க அப்படின்னா, 2025னா 9, 9 நம்பர்னா செவ்வாய், 9 பல தடவை கூட்டினாலும் அதே 9 தான், 9 எந்த நம்பரை கூட்டினாலும் அதே 9 தான்ங்கிறது 100க்கு 100 பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் முற்றிலும் மாறுபட்டது. இந்த 2025 அப்படிங்கிறதனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஹீப்ரோ பிரமிடில் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா சூட்சுமமாக வரக்கூடியது இந்த 4 நம்பர். இந்த 4 எண் அப்படிங்கிறது, இந்த ஹீப்ரோ பிரமிடு கணிதம் அப்படிங்கிறது ஒரு கோபுரம் போல் இருக்கக்கூடியது. கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசத்துக்குத்தான் எப்பொழுதுமே பவர் வீரியம் முழுவதுமாக ஆக்கிரமித்து கொள்ளும். எனவே இந்த 2025 ஆக்கிரமிக்க போவது இந்த 4 எண். இந்த 4 எண் என்பது ராகு. இது வந்து இந்த வருடம் பெயர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது, குருவின் பார்வையில் வந்து அமரப்போகிறது. இப்பொழுது இந்த எண்கள் உங்களை இயக்கும். இயங்குவது நீங்கள், இயக்குவது எண்கள். ஆனால் நீங்களே அதை வந்து பல நேரத்தில் கவனித்திருக்க மாட்டீர்கள். அந்த எண்களுடைய தன்மை உங்களுக்கு தெரியாமல் வந்து உங்களுக்கு ஒட்டி கொள்ளும். நிச்சயமா. ஓ, அஜித் சார் எடுத்துக்கோங்க. அவர் வந்து பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 1 எண்ணில் வரக்கூடியது. அவரை எல்லாரும் தலை என்றுதான் அழைக்கிறார்கள். தலை அப்படின்னா ஹெட்டு. இப்போ சிவாஜி கணேசன் சாரும் இதே 1 பிறந்தவர் தான். ஆனால் நடிப்பில் இன்னுமுமே அவர்தான் முதன்மையானவராக, முன்னோடியாக, பலருக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். ரஜினிகாந்த் சார் 12 பிறந்திருக்கிறார். 3 என்பது குரு. இன்றைக்கும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவை போல்தான் காட்சி எடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலேயே அந்த எண்கள் வந்து உங்களுக்கு ஒட்டி கொள்ளும். போராட்டத்துக்கு பிறகு எப்படி அந்த வெற்றியை கிடைக்கும், சாதாரணமாக இருந்த நபர்கள்லாம் இன்னைக்கு எப்படி 5-star ஹோட்டலில் போய் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பூரணமான வெற்றியை கொடுப்பதற்கு உண்டான அனைத்து ஃபார்முலா, அதாவது கிரந்தங்கள்லேயோ மூல நூல்கள்லேயோ பேசிக்கலாக அந்த தியரி மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆனால் அக்னி பரீட்சையாக 23 வருடமாக நாம் பல பேரிடம் கொடுத்து சக்சஸ் ஆகி, இதை வந்து நான் நிறைய மகான்கள்டேந்து, ரிஷிகள்டேந்து, தீர்க்க தரிசிகள்டேந்து, ஞானிகள்டேந்து உருவின அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது நேயர்களுக்கு முழுவதுமாக கொடுக்க போகிறோம். இது ஒரு காம்படிஷன்னு வந்துருச்சு. மற்றவங்களுக்கு பாதிக்காமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு ஒரு ட்ரிகர் வேணும். ஆமாம். அந்த ட்ரிகரை கொடுப்பது
இந்த பொக்கிஷம். நிச்சயமா நீங்க ஒருத்தர் தான் வந்து அஸ்ட்ராலஜியும் நியூமராலஜியும் கலந்து பாக்குறீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மட்டும் கொண்ட பார்த்தப்பையும் என் அஸ்ட்ராலஜி வாங்கி பார்த்தா பேர் மாத்தினீங்க. நீங்க ஒருத்தர் தான் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கம்பைன் பண்ணி அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி பண்ணுவேன். நான் கேபி அஸ்ட்ராலஜி தான் என்னோட பிளாட்ஃபார்ம். இப்போ ரிஷப லக்னம் எடுத்துக்குவோம். லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம், இதுதான் ஃபார்முலா. 11ஆம் இடத்துல பூரட்டாதியில சுக்கிரன் நின்னா பவர் எக்ஸ், உத்தரட்டாதியில சுக்கிரன் நின்னா பவர் 100x, ரேவதியில அதே சுக்கிரன் நின்னா அதனுடைய பவர் 100x. புரிஞ்சதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஹீரோயினா நடிக்க வருது, அப்போ நான் சொன்னேன் இங்க பாருமா உனக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல குருவின் சாரத்துல இருக்கு, நீ ஹீரோயின்ங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போவ, அப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடைக்காதுமா, இதுதான் நிதர்சனமான உண்மை, உன் கேரியரை வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னேன். அதையும் மீறி வம்பா போய் நின்றுச்சு, 5 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணால் சோபிக்க முடியல. ஸோ எண்களும் கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு ராசியிலும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வைத்து ரொம்பவும் துல்லியமாக ஜாதக கணிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் அந்த பலன்களை கொடுக்கும்போது ஒரு பூரணமான வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயமா. இது ஒரு பொதுப்படை பலனாக இருந்தால் கூட நம்ம உறவுகள் அதை ஃபாலோ பண்ணுறப்ப பல மடங்கு வெற்றிகள் பெறுவாங்க. 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? 1ஆம் எண்காரர்களுடைய அடிப்படை சுபாவங்கள் எடுத்துக்கொண்டோம்னா மிகவும் துடுக்காகவும் கால் சுடுதண்ணி ஊத்துனது போலவும் வெள்ளந்தியாகவும் எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்றாலும் அது உடனே வேண்டும், அதற்கான பொறுமை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகம் இவர்களிடம் உண்டு. முதலாளியாக இருப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும் உண்டு. நீங்கள் இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தவும் முடியாது, ஒரு கட்டுக்குள்ளும் வைக்க முடியாது. அதிகமாக இந்த 1ஆம் எண்காரர்கள்லாம் அந்த கண்ணாடி அணிந்திருப்பார்கள். தங்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்வார்கள். நியாயம் தர்மம் அப்படிங்கிறதுல இன்னமும் வந்து அவர்களுக்கு பொதுவான ஈடுபாடு அதிகமாக உண்டு. சுயநலம் இன்றி யோசிக்கக்கூடியது. ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட தோற்றத்தில் தான் பெண்கள் போல் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்பாட்டெல்லாம் ஒரு ஆணை போல் பொறுப்புகளை எடுத்து நடத்துவது, குடும்பத்தை எடுத்து நடத்துவது, சுதந்திர உணர்ச்சி இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. இவர்கள் பொதுவாகவே மற்றவர்களை எதிர்பார்ப்பதில்லை, இவர்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதெல்லாமே வந்து இந்த 1ஆம் எண்காரர்களுடைய பேசிக் கேரக்டர்ஸ். இவர் காதல் உணர்வுகள் கூட மென்மையாக இவர்கள் சொல்வதில்லை, கொஞ்சம் பகிரங்கமாகத்தான் இவர்கள் வந்து சொல்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு இந்த வருடம் என்ன சொல்கிறது என்றால், 2025 ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வருடம் பிறக்கும் பொழுது உத்தராட நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அந்த 2 நிமிடம் பூராடம் இருக்கிறது, அதன் பிறகு உத்தராடம் பிறக்கிறது. 3 உத்தராடம் வந்துடும். உத்தராடம் வந்துடுது. உத்தராடம் சூரியனின் நட்சத்திரம். இந்த வருடம் பிறக்கிற நேரத்துல சூரியன் வந்து பாக்யஸ்தானம் தனுராசியில் வந்து மேஷத்துக்கு 9ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. இதனால் இவர்களுக்கு பாக்கியங்கள் பொதுவாகவே கிடைக்கும். 2024 பார்த்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் 1ஆம் எண்காரர்கள் கொஞ்சம் போராடினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது கண்களில் தெரிந்து விட்டது. ஆனால் பொருளாதார ரீதியா அது இன்னும் கைக்கு வரல. இப்போ இது வரக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இவர்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எடுத்து சொல்லி புகழ் பெறுவார்கள். 2025 9ஆம் எண் மற்றும் 4ஆம் எண் இந்த 2 எண்களுமே இயங்குவதனால் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள். அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வடக்கிலிருந்து இவர்களுக்கு நல்ல செய்தி வரும், அல்லது வடக்கு திசையை நோக்கி பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது உண்டு. இந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்துல சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு 6 மாதத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது இடையூறுகள் வரும். அதனால் இதுக்கு புத்திசாலித்தனம் என்னன்னா, ஒரு 6 மாசம் இதனை வந்து இவர்கள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு புதிய தொடக்கம் தொழிலில் இருக்கிறது. செயல்திறன், புதிய இலக்கு, வீடு, ஆஃபீஸ், அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரிவாக்கம், நட்பு, அதன் மூலம் அனுகூலமான பலன்கள், மகிழ்ச்சி, ஒரு பெட்டர் ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பரிணாமம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பொதுவாகவே இந்த வருடம் ஏற்படும். ரிஸ்க் எடுப்பார்கள்,
அதற்குண்டான அங்கீகாரம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு பாக்கியம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் தொடங்குவதனால் ஒரு நல்ல வாகனம் வாங்குவதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம், இல்லது ஒரு புண்ணிய காரியங்களாக இருக்கலாம். இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதையும் தவிர அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த அரசு வேலைகள் என்பது கிடைக்கும். எனர்ஜி ரொம்பவும் அதிகமாக இருக்கும், கட்டுப்படுத்த முடியாத ஒரு எனர்ஜி இருக்கும். இதனால் இவர்கள் பொதுவான ஒரு சொகுசு வாழ்க்கையை விட்டு களத்தில் இறங்கி இவர்கள் வேலை செய்வார்கள். எட்டாம் எண்காரர்கள் எப்படி களத்தில் இறங்கி வேலை செய்வார்களோ அதே போல் இவர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள். மேலும் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான அலைச்சல் ஏற்படும், ஆனால் அந்த அலைச்சலால் இவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இதெல்லாமே இவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கிறது. இவர்களுக்கு உடல் சம்பந்தமாக கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படும், அது மட்டும் இவர்கள் இயற்கை வைத்தியம் இல்லைன்னா மாற்று வைத்தியத்தின் மூலம் அதனை வந்து இவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் போகும். இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பூரணமான ஒரு நம்பிக்கை என்பது இவர்களுக்கு ஏற்படும். நிறைய புதிய விஷயங்கள், புதிய மாற்றங்கள், அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ஏற்றம் என்பது இந்த வருடம் பூரணமாக இருக்கும். நிச்சயமாக இவங்க எதில் கவனமாக இருக்கும்? இவர்கள் வந்து பொதுவாகவே உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்போது நான் கொஞ்சம் பலாருன்னு பேசினா வர்றவங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. நான் இதை யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லலை. எங்கள் வீட்டிலேயே இந்த 1ஆம் எண் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஒரு இடத்துல நம்ம பேசி ஒரு அவயோகத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எனக்கு அது உடனே வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு நான் என்ன டைம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்னா நீங்கள் அதை போய் ரெடி பண்ணி தானே கொண்டு வர முடியும். அடுத்த செகண்டே கொடுங்க கொடுங்கன்னு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் வார்த்தைகளில் விட்டு கொடுப்பது. கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இவர்கள் வெற்றியை தட்டி பறிக்கலாம். இந்த வருடம் விட்டு கொடுக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்களுக்கான லக்கி என்ன இந்த வருஷம் என்னங்க? இவர்களுக்கு லக்கி நம்பர் 1ஆம் எண், 3ஆம் எண், 5ஆம் எண் இந்த எண்கள் இவர்களுக்கு பூரணமான வெற்றியை கொடுக்கும். 3ஆம் எண் நீங்கள் எடுக்கும் பொழுது தேதி மாத வருட கூட்டு எண்ணில் 6 இல்லாமல் பார்த்து கொள்வது முக்கியம். இந்த எண்களை இவர்கள் எடுக்கலாம். இதில் வந்து இவர்கள் புதிதாக ஒரு பாக்கியம்னு நான் சொல்லிட்டேன், கார் வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்குது. இல்லை நிறைய பேர் டூ வீலரே இன்னைக்கு கார் பட்ஜெட்லலாம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ்னு ஒரு நாளைக்கு நிறைய ஃபோன் எனக்கு வருது, எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. அதனால் ஸ்டாண்டர்டாக சில லக்கி நம்பர்ஸ் நான் தரேன். அதை நீங்கள் கூகுள் பேக்கோ இல்லை ஃபோன்பேக்கோ இல்லை ஃபோன் பாஸ்வேர்டாகவோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 1234 4555 2323 23 குருச்சந்திர யோகம் 23ங்கிறது 1414 4141 3232 இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் பிரசிடென்ட்டு, ஊர் கவுன்சிலரு, இல்லைன்னா எம்எல்ஏ, அவர் பெரிய ஜபர்தஸ்து, இந்த மாதிரி ஆட்களுடைய வாகனங்களில் இடம்பெறக்கூடிய நம்பர்கள். எண்களை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள். இந்த எண்களை நீங்கள் உங்களது வாகனத்தில் பொருத்தி கொள்ளுங்கள். பிறகு உங்கள் வெற்றி என்ன என்பதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றியை இந்த எண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நிச்சயமா ஐயா, பணம் வர்றதுக்கான சில சூட்சமங்களை சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த 1ஆம் எண்காரங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சமங்கள் என்ன? இந்த சூட்சமங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தி ஆக்கக்கூடிய சூட்சமங்கள். பல பேரிடம் நான் உருவிய சூட்சமங்கள் இதெல்லாம். 1ஆம் எண்காரர்கள் பொதுவாகவே என்ன சொல்வாங்க? இதன் அதிபதி சூரியன், சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரியனை வழிபாடு செய்வது. 1ஆம் எண்ணுக்கு பிரதி தேவதையாக வரக்கூடியது சிவன், சிவ வழிபாடு செய்வது, பஞ்ச பூதஸ்தலங்களுக்கு செல்வது. இதெல்லாம் பொதுவாக எல்லாருமே சொல்றது.
புதுசா யாருமே ஒரு சொல்லாத விஷயம், குரு சிஷ்ய பரம்பரையில் மறைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் சிவ வழிபாடு, நான் சிவனை வணங்குறேன், எனக்கு ஞானத்தை கொடுக்கும், எனக்கு முக்தியை கொடுக்கும், என் கர்மாவை கொடுக்கும், பொருளாதார ரீதியான வெற்றினா அது பெருமாள் தானே, சிவனில் எனக்கு பொருளாதார வெற்றி என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது பல பேரனுடைய கேள்வி. சிவ பக்தர்கள் சிவன் அடிமைகள்லாம் கேட்பாங்க. ஒரு சூட்சமும் இருக்குது. பொதுவாக சிவ வழிபாட்டில் பைரவர் வழிபாடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைரவர் வழிபாடு வந்து எதிர்ப்புகளை வந்து நமக்கு முறியடிக்கிறதுக்கு கொடுக்கும். இந்த பைரவர் வழிபாடுலேயே சொர்ண ஆக்கர்ஷண பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார். சொர்ணம்னா தங்கம், ஆக்கர்ஷணம்னா இந்த தங்கத்தை ஆக்கர்ஷணம், தங்கம்னா இந்த இடத்துல நீங்கள் அதை செல்வம் அப்படின்னு எடுத்துக்கணும், செல்வத்தை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய பைரவர் வழிபாடு. இதையும் தவிர சிதம்பர சக்கரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. இதுவும் வந்து இந்த தீட்சையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சிதம்பர சக்கரம் மூல மந்திரம் வைத்து சிதம்பர சக்கரத்தை நீங்கள் உருவேற்றி பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று மேலும் சொர்ணாக்கர்ஷண பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு ஏற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. நிச்சயம் அந்த சிதம்பர சக்கரம் சொன்னீங்களே, அது வழிபாடு பண்ணி என்ன பண்ணுவீங்க? சிதம்பர சக்கர மந்திரத்தை நீங்க உரு ஏத்தணும். அந்த சக்கரத்தை நீங்க வாங்கி வச்சுட்டு அதை உரு ஏத்தி அதுக்கு நீங்க வழக்கமா என்ன நேவித்தியங்கள் பண்றீங்களோ அதை நேவித்தியங்கள் பண்ணி நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா உங்களுடைய அலுவலகத்துல உங்க வியாபார ஸ்தலத்துல அதை வச்சுக்கணும். இது சிதம்பர சக்கரம்ங்கிறது அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே அது ரகசியமாக தான் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் என்னென்னமோ விஷயங்கள் பேசுறாங்க, ஆனால் யோக சித்தியில் இருக்கிறவங்களுக்கும் தீட்சையில் இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இதன் மகிமை என்பது தெரியும். நமது உறவுகள் பயன்பட வேண்டும், பலன்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை இப்பொழுது இங்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். நிச்சயமாங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த ஒன்னாம் மீன்காரர்களுக்கு அவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவர்களுக்கு அடிப்படையாக எடுக்க வேண்டிய கலர் ரெட்டு. இவர்களுக்கு எங்கே போனாலும் அந்த ஸ்ட்ரைக்கிங் ரெட்டு என்பது இவர்களுக்கு அனுகூலமாக வரும். மேலும் ஒருவேளை தேதி மாத வருட கூட்டியன் ஆறாம் எண் இல்லாத பொழுது இவர்கள் எல்லோ என்ற ஒரு கலரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆறாம் எண்ணா இருந்தா? ஆறாம் எண்ணா இருந்தா இவங்க வந்து கிரே ஒரு கலரா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிங்க கூட செகண்ட் கலரா இவங்க எடுத்து. இது எப்படிங்க அந்த லக்கி கலர் எப்படி வேலை பார்க்கும்? லக்கி கலர் வந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஆக்கிரமித்து கொள்ளும். அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான அதிர்வுகள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங், நிறைய இடத்துல வெற்றியை கூட கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் ஐசிசி ட்ரோஃபிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேகேஆர்னு ஒரு டீம் முதல்ல வந்து பிளாக் கலரை போட்டுட்டு கண்டினியூஸாக தோல்வி தோல்வின்னு பொங்கல் சாப்பிட்டு விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு நியூமராலஜிஸ்ட் என்ன பண்ணாரு, அவருக்கு ஊதா கலரை போட்டு விட்டார். ஆமாம், சஞ்சீவ் ஜும்மா. ஆமாம், அதுக்கப்புறமேட்டு இன்று வரை மூன்று முறை அவர்கள் வந்து இந்த ஐசிசி ட்ரோஃபியை வென்று விட்டார்கள். டிராவிட் சார் கூட அவருடைய டிஷர்ட்டில் ஒன்னாம் எண் 19 வர்ற மாதிரி டிஷர்ட்டில் அந்த ஜெர்சியில் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஏராளமான ரன்ஸ் குவிக்க ஆரம்பித்து லைம் லைட்டுக்கு வந்தார். இதே விஷயத்தை சௌரவ் கங்கனிக்கு பண்ணினதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை கலட்டி இந்த வண்ணங்களாலும் இந்த எண்களாலும் எனக்கு வெற்றி கிடைத்தது என்பதை வெளியே சொல்லும் விதத்தில் அந்த டிஷர்ட்டை சுற்றி காண்பித்தார். இந்த விஷயங்கள் எல்லாமே அவரவர்கள் சூட்சுமமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பகிரங்கமாக இப்பொழுது நாம் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம். நிச்சயமாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.